வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டாக்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து தேவைப்படும். எல்லா டாக்ஸ்க்கும் வந்து டபுள் கோட்டோட இருக்குமா, நிறைய முடியோட இருக்குமா, குளிர் தாங்குற சக்தியோட இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, உனக்கு குளிர்தா, அப்போ சொட்டர் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்ஸ்க்கு வின்டர் சீசனை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயம். அதுவும் சைபீரியன் ஹஸ்கி மாதிரி குளிர் தாங்குகிற டாக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இந்த சீசன் வெறும் கொண்டாட்டம் தான். பிகாஸ் சைபீரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீன்லேயே குளிர் தாங்குகிற சக்தி இருக்குது, அதுக்கு குளிரும் தேவை. பட் நிறைய டாக்ஸ்க்கு அப்படி கிடையாது. அதுவும் நீங்கள் வீட்டில், அதுவும் வீட்டுக்குள்ளார வச்சு வளர்த்தாமல் வெளியில் வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா, அது இன்னுமுமே அது இந்த வின்டர் சீசனில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டைமில் அதோட வெயிட், டயட், க்ரூமிங், ஹைட்ரேஷன் அப்படின்னு நிறைய விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் உங்கள் டாக்ஸ்க்கு அந்த குளிரை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்து பண்ணணும். இல்லாட்டி லாஸ்ட்டில் உங்கள் டாக்ஸ்க்கு நிறைய சிக் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வின்டர் சீசனுக்கு உங்கள் டாக்ஸை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயட். நார்மலாகவே கோல்ட் கிளைமேட்டில் இருக்கும் போது நம்மளே வெளியே போக அத்தனாயிரம் தடவை யோசிப்போம். நல்லா வீட்லேயே சுட சுட அம்மா அப்பா கொடுத்த ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே படுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கே தோணும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம டாக்ஸ்க்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் வந்து நம்ம கண்டிப்பாக தர மாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி ஃபுட் அதுக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்ஸ் குண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்ஹெல்தியும் கூட. அப்படி நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் கொடுக்காமல் நீங்கள் ப்ராப்பராக எப்பயுமே போடுற ஃபுட்டே கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா டாக்ஸ்க்கு அது வந்து அன்ஹெல்தி. ஸோ எக்ஸசைஸ் தராட்டி ஃபுட் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஸோ டயட் ஃபுட்டை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்குள்ளாரியே வச்சு ஓட வச்சு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அது எப்பயுமே வார்மாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஷிவர் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு அதை வந்து உள்ளார கூட்டிகிட்டு போயிருங்க. பிகாஸ் மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் விடாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா இந்த வின்டரில் வந்து நிறைய டாக்ஸால் குளிர் தாங்க முடியாது. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வார்ம் பெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ பெட் ஷாப்பில் வந்து விற்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் தரையில் டைல்ஸ் மார்பிள்ஸில் வந்து நீங்கள் உட்கார வைக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பிளட்டை வந்து உறைய வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்ஸ்க்கு பாடி கண்டிஷனில் மோசமாகக்கூடிய நிறைய வாய்ப்புமே அது ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்ஸ்க்கு நிறைய ஹேர் இருக்குது, இல்லை என் டாக்ஸ் வந்து டபுள் கோட்டட் ஹேர் உள்ள டாக் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட் அவங்கள வார்ம் அண்ட் ஹாட்டாக வச்சுக்கும். ஸோ இந்த சீசனில் மோஸ்ட்லி நிறையா ஹேர்ஸ் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது வந்து, அதாவது க்ரூமிங் பண்ணுறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமில் டாக்ஸ்க்கு மோஸ்ட்லி ஹீட்டு வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் வார்ம் பெட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அதை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவே எங்கே ஹீட் இருக்கோ அதை வந்து தேடி போக ஆரம்பிக்கும். அதனால் காருக்கு, இப்போ நீங்கள் காரை வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா காருக்கு அடியில் போய் படுக்கிறது, இல்லை சூடாக ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்தில் போய் நிற்கிறது, அந்த மாதிரி பண்ண வந்து டாக்ஸ் ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் டாக்ஸ்க்கு மேலே ஹீட் பட்டு அதுக்கு ஏதாச்சும் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். ஸோ ஹீட்டான பொருள் எல்லாத்தையுமே வந்து டாக்ஸ்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கூட இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் ஆச்சு, இல்லை குளிர்காலம் தான் இதுக்கு எதுக்கு வாட்டர்லாம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டர் வைக்காமல் விடவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக டாக்ஸுக்கு வந்து தண்ணி தேவை. இது நீங்கள் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசனில் வந்து டாக்ஸோட ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ அதனால அதுக்கு இச்சிங்கு, ஸோ ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி எப்பயுமே எந்த சீசன்னாலுமே தண்ணி டாக்ஸுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸை இந்த சீசனில் அதிகமாக குளிக்க வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நாங்கள் குளிக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க
சீக்கிரமாக குளிக்க வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நல்லா வார்ம் வாட்டராக பார்த்து தான் நீங்கள் குளிக்க வைக்கணும். கோல்டு வாட்டரில் முடிஞ்ச அளவுக்கு குளிக்க வைக்காதீங்க. அப்படி நீங்கள் குளிக்க வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை துவட்டி, இல்லை ட்ரையர் போட்டு சீக்கிரமாக அதை துவட்டி ட்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணுறது நல்லது. ஏன்னா சீக்கிரமாக டாக்ஸ்க்கு கோல்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குது, சிக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குளிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு குளிக்க வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஸ்வெட்டரு இல்லை வந்து கோல்டு வந்து அட்டாக் ஆகாத மாதிரி வார்ம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய டாக்ஸ்க்கு இருக்குது. அது நீங்கள் பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வின்டர் சீசனில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்து வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக நீங்கள் போடலாம் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாஸ், அதாவது பாதம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து உங்கள் தர சில்லுன்னு இருக்குது, இல்லை அந்த டாக்ஸால் போக முடியல அப்படின்னா ஸோ அந்த பா ஷூஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் எல்லா பெட் ஷாப்லேயுமே அதுக்கான வசதியில் இருக்குது. அது உங்களால் முடிஞ்சிச்சின்னா நீங்கள் வாங்கி போடலாம். அதோட பாஸ், அதாவது அதோட பாதம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இவ்வளோதான் இந்த டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து வின்டர் சீசனில் கண்டிப்பாக டாக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ருபியாஷ்.